வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லேண்ட் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னாலோ, இல்லை ஆல்ரெடி வாங்கின லேண்டுக்கு டிடிசிபி அப்ரூவ்ட் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உண்மையிலே வந்து நீங்கள் வாங்க போகிற லேண்டுக்கோ இல்லை வாங்கியிருக்க லேண்டுக்கோ டிடிசிபி அப்ரூவ்ட் வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையா, எப்படி ஆன்லைனில் வந்து பார்க்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் க்ரீன் அண்ட் டெக் தமிழ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனல் வீடியோக்குள்ளே வந்து நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் வீடியோஸை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா, 92% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு 8% பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோக்களை வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க 92% பேரும் நம்ம சேனல் வீடியோஸை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க. நான் வந்து இன்னும் ஹார்ட் ஒர்க் போட தயாராக இருக்கிறேன். அதேமாதிரி நம்ம சேனல் வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கப்புறமா, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணதுக்கப்புறமா, வேறு எதனா சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதை பற்றியும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்கலாம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வாங்க போகிற லேண்டுக்கோ இல்லை வாங்கி இருக்கிற லேண்டுக்கோ உண்மையிலேயே டிடிசிபி அப்ரூவ்ட் வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு ஆன்லைனில் எப்படி செக் பண்ணி பார்க்கறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா tnlayoutrich.ni. இந்த வெப்சைட் லிங்க் வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி கூட வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா என்னோடய வெப்சைட்டில் இந்த டிசிடிபி அப்ரூவ்னால் என்ன, அதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் வந்து இருக்கணும், எந்தெந்த கண்டிஷனுக்கு எங்கெங்கே வந்து அப்ரூவ் வாங்கியிருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் என்னோடய வெப்சைட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். அந்த போஸ்டோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி படித்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் வந்து காமிக்கும். இந்த டிசிடிபி அப்ரூவ் பார்த்தினா ஜியோக்கள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, தேவைன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிடிசிபி லேஅவுட்டு தான் வந்து நம்மளுக்கு தேவை. அதனால் அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபார் அப்ளிகேஷன் இன் டிடிசிபி ஏரியா அப்படின்றதுக்கு கீழே பப்ளிக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு நியூ டேபில் வந்து உங்களுக்கு இதுமாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் வந்து மாற்றணும். அது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 dots போயிட்டு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ சர்ச் பாக்ஸ் வந்து வரும், இதில் வந்து POP அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். கீழே வந்து நிறைய செட்டிங்ஸ் வந்து காமிக்கும், அதில் வந்து சில செட்டிங்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி வந்து காமிக்கும், எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து சைட் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த சைட் செட்டிங்ஸ் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா, இன்னொன்று வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் ஒரு செட்டிங்ஸ், பாப்அப்ஸ் அண்ட் ரீடைரக்ட்ஸ் அப்படின்னு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க அந்த ஃபஸ்ட்டு ரேடியஸ் பட்டனில் கிளிக் ஆகிருக்கான்னு வந்து பார்க்குறங்க. அப்படி ரெண்டாவதாக இருக்கிற ரேடியஸ் பட்டனில் கிளிக் ஆயிருந்தது அப்படின்னா, நீங்கள் மேலே இருக்க ரேடியஸ் பட்டனை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு வியூ பப்ளிக் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இப்படி நியூ டேப்பில் வந்து ஓப்பன் ஆகும். இதுவே நீங்கள் அந்த செட்டிங்ஸை வந்து ரெண்டாவது ரேடியஸ் பட்டனில் இருந்தது அப்படின்னா இப்படி வந்து ஓப்பன் ஆகாது, ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த ஹோம் பேஜிலே வந்து தான் இருப்பீங்க. இப்போ இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவ்ட் ஸ்கெட்ச் அண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மனைப்பிரிவுகள் பற்றிய விவரங்களை நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த லேஅவுட் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா டைப் ஆஃப் லோக்கல் பாடியை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன், அதனால் நான் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் டவுன் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டவுன் பஞ்சாயத்து அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிங்க, அதாவது ஒன்றிய லெவலில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து முனிசிபாலிட்டி லெவலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. அந்த லேண்டு வந்து பஞ்சாயத்து லெவலில் இருக்கிற லேண்டு, அதனால் நான் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா எந்த லோக்கல் பாடி கீழே வந்து வருது அப்படின்னு வந்து கேட்கும். நீங்கள் வாங்க போகிற லேண்டோ இல்லை நீங்கள் வாங்கியிருக்க லேண்டோ எந்த லோக்கல் பாடி கீழே வந்து வருதோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லேஅவுட் ஸ்கெட்ச் அப்ரூவ்டு இயர்னு இருக்கும், நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா
அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி போர்டு வந்து வச்சுருப்பாங்க, அதில் இந்த டிடிசிபி அப்ரூவ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி பத்திரம் பதிவு பண்ணியிருக்கீங்க, அது வந்து உண்மையிலேயே டிடிசிபி அப்ரூவ் தானா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பத்திரத்துலேயே இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் வந்து இயர் இருக்கும், அந்த இயரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஸ்கெட்ச் அப்படின்ற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இயரில் வந்து அப்ரூவ் செய்யப்பட்ட அனைத்து ஸ்கெட்சுமே வந்து உங்களுக்கு வியூ ஆகும். எல்லா வில்லேஜிலும் இருக்கிற அனைத்து ஸ்கெட்சுமே வந்து வியூ ஆகும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் எந்த இயர்லேருந்து எடுக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2017 டிடிசிபியால் அப்ரூவ் செய்யப்பட்ட லேஅவுட்டுகளை நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய அப்ரூவ் நம்பர் 119 அப்படின்னு வந்து போட்டிருக்கு. இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த லிஸ்ட்டில் 119 வந்து எங்கே இருக்குன்னு வந்து நம்ம பார்க்கணும். இதை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் எஃப் வந்து கொடுங்க. இப்போ ஒரு ஃபைன் பாக்ஸ் ஒன்று வந்து வரும், அதில் வந்து 119 அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் 15வது சீரியல் நம்பரில் 119 அப்படின்னு வந்து காமிக்குது, ஆர் 2019 வந்து காமிக்குது. இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 119/2019 அப்படின்னு வந்து காமிக்குது. இப்போ வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிடிசிபி அப்ரூவ் நம்பர் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து காமிக்குது. உண்மையிலே அந்த மனைப்பிரிவு வந்து டிடிசிபியால் அப்ரூவல் பண்ணப்பட்ட மனைப்பிரிவு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த மனைப்பிரிவுடைய வில்லேஜ் வந்து காமிக்குது. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து கரெக்டாக வந்து காமிக்கும், வில்லேஜ் நேம் வந்து தப்பாக வந்து காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அப்ரூவ்ட் நம்பர், இதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா கீழத்திவாக்கம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் வந்து இருக்குது. உண்மையிலே நான் இருக்கிற வில்லேஜ் கீழத்திவாக்கம் தான். இதோடைய வியூ ஸ்கெட்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த வில்லேஜுடைய மேப் வந்து வருதுன்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கிராமன்றத்தில் கழனிப்பாக்கம் அப்படின்ற வில்லேஜோடைய ஃப்ளாட் அப்ரூவல் டீடைல்ஸ் வந்து வியூ ஆகுது. இதுமாரி சில இடத்துல வந்து மாறி தான் இருக்கும், இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இந்த நம்பர் வந்து இந்த வெப்சைட்டில் கரெக்டாக வந்து ஷோ ஆகணும். நீங்கள் வாங்க போகிற நம்பரோ இல்லை வாங்கியிருக்க டிடிசிபி அப்ரூவல் நம்பர் வந்து இங்கே வந்து காமிக்கணும். அப்போ தான் வந்து உண்மையிலே டிடிசிபியால் அப்ரூவல் பண்ணப்பட்ட லேண்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த 19/6/2019 மேப் வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லேஅவுட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும். பார்த்தீங்கன்னா சுற்றி பூங்காலாம் வந்து இருக்குது அந்த மனைப்பிரிவில். இங்கே ஒரு பூங்கா வந்து போட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை மனைகளாக வந்து பிரிச்சுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே போட்டிருக்காங்க. என்னென்ன சர்வே நம்பர்லாம் வந்து மனைகளாக பிரிச்சுருக்காங்களோ அதுக்கான சர்வே நம்பர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. மொத்த மனைகள் வந்து இங்கே போட்டிருக்காங்க, அளவு வந்து இங்கே போட்டிருக்காங்க. இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் வரைக்கும் இருக்கிற விவசாய நிலங்களை மனை நிலங்களாக வந்து மாற்றணும் அப்படின்னா மாவட்ட அளவில் இருக்கிற டிடிசிபி அலுவலகத்தை அடங்கி நீங்கள் வந்து அப்ரூவ்க்கு வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து 23 சென்ட் தான் இருக்குது, இல்லை 23.5 சென்ட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து மனைப்பிரிவுகளாக அங்கீகாரம் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய பஞ்சாயத்து லெவல்லையே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். 10 ஏக்கருக்கு மேலே இருக்குது அதை வந்து மனைகளாக வந்து பிரிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தலைமை டிடிசிபி அலுவலகத்தில் வந்து அப்ரூவ் வாங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து அதை மனைகளாக வந்து பிரிக்க முடியும். அப்புறம் இந்த மனை பற்றிய விவரங்களை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வசூலிக்கப்பட வேண்டிய கட்டண விவரங்களை பற்றி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆர்டர் நம்பர், அதாவது இந்த 119/6/2029 அப்படின்ற நம்பர் வந்து இங்கே போட்டிருக்காங்க. அப்புறம் அப்ரூவ் பண்ண அதிகாரியின் கையொப்பம் வந்து இங்கே போட்டிருக்காங்க டேட்டோட. அப்புறம் இதை சரிபார்த்த அலுவலகின் கையொப்பம் வந்து இந்த மேப்பை கீழே வந்து போட்டிருக்காங்க. இதுமாரி டீட்டெயில்ஸ் தான் வந்து இருக்கணும், அப்போ தான் உண்மையிலே வந்து அது வந்து டிடிசிபி அப்ரூவல் பண்ணியாக வந்து கருதப்படும். இங்கே வந்து சில டைம்ஸ் வந்து கையொப்பம் வந்து வராது, போட்டிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் இந்த வெப்சைட்லேருந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அப்ரூவல் செய்யப்பட்ட மனையாக தான் வந்து இருக்கும். அப்ரூவல் செய்யப்படாத மனைகள் எதுவுமே இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஷோ ஆகாது. நீங்கள் வாங்கியிருக்க லேண்டோ இல்லை வாங்க போகிற லேண்டோ வந்து டிடிசிபி அப்ரூவல் லேண்டு தான் சொல்கிறாங்க, ஏன்னா இந்த வெப்சைட்டில் வரல, நான் வேறு எங்கே கேட்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உண்மையிலே டிடிசிபி அப்ரூவல் வந்து கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வந்து கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க.
இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, புதுசாக லேண்ட் வாங்க போகிறவங்க, ஏற்கனவே இருந்து லேண்ட் வாங்கியிருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அவங்களெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சோஷியல் மீடியாஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் டெலிகிராம் குரூப்பில், வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அங்கே வந்து உங்களோட சந்தேகங்களை கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எதனா வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸை மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்லேருந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கப்புறமா எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.